ஆல் இண்டியா ரேடியோ உவேசாவின் கடிதங்கள். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்களின் பிறந்தநாள் உரை. வழங்குகிறார் முனைவர் பா சரவணன் அவர்கள். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள் 1855 பிப்ரவரி மாதம் 19 தேதி அன்று தஞ்சை மாவட்டம் சூரியமுலை என்னும் கிராமத்திலே வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் தம்பதியருக்கு தலைமகனாக பிறந்தார். தமிழுக்கும் தலைமகனானார். 1878 சுப்பிரமணிய தேசிக விலாச சிறப்பும் வேணுவனலிங்க விலாச சிறப்பும் என்னும் நூலை முதன் முதலாக பதிப்பித்தார். அப்போது அவருக்கு வயது 22. அதன் பிறகு 1880 தியாகராஜ செட்டியாரின் விடாமுயற்சியால் கும்பகோணம் கல்லூரியில் தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தார். அதனூடாக பண்டை தமிழ் நூல்களின் பெருவழியை இவருக்கு அறிமுகப்படுத்திய ஜட்ஜ் சேலம் ராமசாமி முதலியாரின் தொடர்பு ஏற்பட்டது. அதன் விளைவாக 1887 இவரது பதிப்பு ஆளுமையை நிரூபிக்கும் சீவக சிந்தாமணி வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து 1889 பத்துப்பாட்டு, 1892 சிலப்பதிகாரம், 1894 புறநானூறு, 1898 மணிமேகலை என இவரது பதிப்பு பணி கும்பகோணத்தில் இருந்தபோது நீண்டு கொண்டே போயிற்று. அதன் பிறகு 1903 குடந்தையிலிருந்து சென்னை மாநில கல்லூரிக்கு உவேசா பணிமாற்றப்பட்டார். சென்னையில் உள்ள திருவேட்டீஸ்வரன்பேட்டையில் தியாகராஜ விலாசம் என்னும் தமது இல்லத்தில் பதிப்பு பணியை செய்து கொண்டே இறுதுவரை வாழ்ந்து வந்தார். உவேசாவின் பன்முக ஆளுமையை அவரது இலக்கண இலக்கிய நூல்களின் வாயிலாகவும் ஆசிரியர் தொழிலின் வாயிலாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக பதிப்பு நுட்பத்தின் ஊடாகவும் நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அவரது கடிதங்களின் வாயிலாகவும் அவருடைய ஆளுமையை அறிய முயல்வது நம்முடைய கடமை. உவேசா ஏறக்குறைய தம்முடைய 20 வயதிலிருந்தே தமக்கு வந்த கடிதங்களை சேகரிக்க தொடங்கிவிட்டார் எனலாம். தம்முடைய கடிதங்களை மட்டுமன்றி தம்முடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு வந்த கடிதங்களையும் உவேசா சேகரித்து வைத்திருக்கிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய கடிதங்களாக 1877 முதல் 1942 வரையிலான ஏறக்குறைய 3000 கடிதங்களை கணக்கிட முடியும். முக்கால் நூற்றாண்டு வரலாற்றை தன்னுள் பொதித்து வைத்திருக்கும் இந்த கடித கருவூலத்தை வரலாற்று ஆய்வாளர் இரா வேங்கடாசலபதி அவர்கள் பதிப்பித்து முதல் தொகுதியை வெளியிட்டிருக்கிறார். 1877 தொடங்கி 1900 வரையிலான 700 கடிதங்கள் இத்தொகுப்பில் உண்டு. 191 பேர் இக்கடிதங்களை எழுதியிருக்கின்றனர். தமிழறிஞர்கள், ஆதீன தலைவர்கள், மாணவர்கள், மேலை நாட்டவர்கள், ஈழத்து தமிழறிஞர்கள் முதலியோர் இந்த பட்டியலில் அடங்குவர். தமக்கு வந்த ஒவ்வொரு கடிதத்தையும் உவேசா பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர் எழுதிய கடிதங்களை ஒருவரும் பாதுகாக்கவில்லை என்பதை உணரும் பொழுது நமக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகிறது. கடிதங்கள் அந்தரங்கமானவை. ஒருவருக்கு ஒருவர் எழுதப்பட்டதை படிப்பதே அநாகரிகம் என்கிற பண்பாடு இருக்கிற போது அவற்றை நூலாக வெளியிடலாமா என்னும் கேள்வி நம் மனதில் எழுவது இயற்கைதான். ஆனால் சமுதாய மேம்பாட்டிற்காக, இலக்கிய வளர்ச்சிக்காக, கலை தொண்டுக்காக வாழ்ந்தவர்களின் கடிதங்களை வெளியிட்டால் ஒரு சமூக பயன் கிட்டும் என்று கருதும்போது அவற்றை வெளியிடுவதில் யாதொரு தவறும் இல்லை. மின்னஞ்சல், வாட்ஸ்அப் என நவீன சாதனங்களூடாக தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் இன்றைய தலைமுறைக்கு கடிதத்தின் நெருக்கம் புரியாததுதான். வரலாற்றுக்காகவும் தன் வரலாற்றுக்காகவும் எல்லாம் கடிதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை இன்றைய தலைமுறை அறிய வேண்டும். உவேசாவிற்கு வந்திருக்கும் இந்த கடித தொகுப்பை கல்வி புலம் சார்ந்த விஷயங்கள், பழந்தமிழ் நூல்கள் அச்சு வாகனம் ஏறினவை, அந்தரங்கங்கள் சம்பந்தமானவை, சில சமூக நிகழ்வுகளின் வெளிப்பாடு என்னும் சொல்லக்கூடிய பிரிவுகளில் அடக்கி சான்றுக்கு சிலவற்றை காட்டலாம். தியாகராஜ செட்டியாரின் ஓய்வுக்கு பின்பு கும்பகோணம் கல்லூரியில் பணியேற்ற உவே சாமிநாதையர் கேள்வித்தாளை தயாரித்து அதை தியாகராஜ செட்டியாரின் பார்வைக்கு அனுப்புகிறார். அதை பார்த்த தியாகராஜ செட்டியார் இவ்வாறு எழுதுகிறார். மகாராஜராஜ ஸ்ரீ சாமிநாத ஐயர் அவர்களுக்கு வந்தனம். தங்கள் கடிதம் கிடைத்தது. பேப்பர் மிக நன்றாயிருக்கிறது. பேப்பர் என்று அவர் சொல்வது கேள்வித்தாளை. ஆயினும் முதல் 2 பேப்பரிலும் இன்னும் சில கேள்விகள் கேட்கலாம். அருகல்வி, இங்கு புணர்ச்சி விதி யாது? தாக்கணங்கு, இதற்கு பொருள் யாது? அவாம் என்ன சொல், அது எப்படி இருந்தது, விதி என்ன? பெண்ணலி, இங்கு பொருளை தெளிவாக எழுதுக. இவ்வாறு கேள்விகள் தரமாக எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மூத்தவர் இளையவருக்கு வழிகாட்டியிருப்பதை இந்த கடிதத்தின் மூலம் அறிய முடிகிறது. ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு தொடர்ந்து பாடம் போதிக்க முடியுமா என்பதை மாணவர்களே முடிவு செய்த நிலைமையும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இதை 5/1/1883 அன்று தியாகராஜ செட்டியார் எழுதிய கடிதம் உறுதி செய்கிறது. நாராயணசாமி பிள்ளை 8வது கிளாஸ் எடுத்துக்கொண்டால் பின் BA கிளாஸில் தங்களுக்கு அதிக வருத்தம் நேரிடும் என்று நினைக்கின்றேன். அன்றியும் மகாராஜராஜ சேஷையா அவர்கள், சீனிவாச ஐயர் அவர்கள் முதலியோர்களுக்கு மேற்படியார் திறமை நன்றாக தெரியுமாதலால் தக்கபடிதான் செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். அன்றியும் பிள்ளைகள் சம்மதிக்க வேண்டுமல்லவா என்று அந்த வரிகள் வருகின்றன. பிள்ளைகள் சம்மதிக்க வேண்டுமல்லவா என்று சொல்லும் பொழுது
மாணவர்களுடைய பின்னூட்டம் என்று சொல்வார்கள், அதாவது ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடியதை கேட்டு அந்த ஆசிரியர் அந்த வகுப்பில் தொடரலாமா வேண்டாமா என்பதை மாணவர்கள் முடிவு செய்த அந்த காலத்தை நினைக்கும் பொழுது அந்த காலத்தின் பொற்காலத்தை என்னவென்று சொல்வது? பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதற்கேற்ப படிப்பதற்காக சிபாரிசு வேண்டியும் அலைந்த மாணவர்களை அந்த காலத்தில் காண முடிகிறது. U.Ve.Sa-விடம் பலர் இதற்காக சிபாரிசும் செய்திருக்கிறார்கள். 12/10/1881 எழுதப்பட்ட ஒரு கடிதம் இவ்வாறு கூறுகிறது. இந்த கடிதம் கொண்டு வருகிற கிருஷ்ணய்யர் படிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார், கொஞ்சம் படித்தும் இருக்கிறார், ஞானமும் நன்றாயிருக்கிறது. ஆதலால் அவரை திருவாவடுதுறையில் வாசிக்கிறவர் கூட்டத்தில் சேர்த்துவிட்டால் சீக்கிரத்தில் மேன்மையடைவார் என்று நினைத்து இந்த சிபாரிசை செய்கிறேன். இந்த கிருஷ்ணய்யர் தான் பிற்காலத்தில் U.Ve.Sa-வின் பதிப்பு பணிக்கு பெரிதும் உதவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலத்தில் ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய முறையும் கூட அதிசயமாகத்தான் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு வேண்டிய ஆசிரியர்களை படித்தவர்கள் பரீட்சித்து பார்த்து அப்பொழுதே வேலையில் அமர்த்தி கொள்ளும் முறை அன்று நடைமுறையில் இருந்திருக்கிறது. தகுதியற்றவர்கள் எவரும் சிபாரிசு அடிப்படையில் ஆசிரியர் வேலையில் சேர்ந்துவிட முடியாது என்பதை தியாகராஜ் செட்டியாற்றின் கடிதம் ஒன்று தெரிவிக்கிறது. செய்தி இதுதான். வெங்கடராம ஐயங்கார் எழுதியிருந்த வல்லம் கந்தசாமி பிள்ளை என்பவன் திருவையாறு முத்துசாமி பாரதியுடன் இன்று காலை என்னிடம் வந்திருந்தான். மேற்படி கந்தசாமி பிள்ளை என்பவனை பரீட்சித்தேன். அவனுக்கு பெயரச்சம் வினையச்சம் என்பது கூட தெரியவில்லை. நீ இந்த வேலைக்கு அருகினல்ல என்றும் இன்னும் ஒரு சமயத்தில் உன்னை குறித்து யோசிக்கிறேன் என்றும் சொல்லி அனுப்பிவிட்டேன் என்று அந்த கடிதம் தெரிவிக்கிறது. ஆக தகுதியற்றவர்கள் எவரும் அன்று பணியில் அமர்ந்துவிட முடியாது என்பதை இந்த கடிதங்கள் நிரூபிக்கின்றன. ஆனால் நற்காரியம் என்றால் அதற்குரிய சிபாரிசு ஏற்கவும் பட்டிருக்கிறது. உதாரணமாக பள்ளிக்கு உரிய பாடத்திட்டத்தை புகுத்துவதிலும் ஒருவித நடைமுறை இருந்ததை அறிய முடிகிறது. பணியில் இருக்கும் ஒருவரது படைப்பையோ அல்லது அவர் சிபாரிசு செய்யும் வேறொரு படைப்பையோ அன்றைய பாடத்திட்டத்தில் உடனடியாக சேர்க்கக்கூடிய சூழல் இருந்ததை தீகா சுப்ராய செட்டியார் 12/12/1881 எழுதிய கடிதத்தால் அறிய முடிகிறது. தங்கள் கல்லீஜில் கல்லீஜ் என்று சொல்வது காலேஜைத்தான். மரிகுலேஷன் வகுப்பு இல்லாமல் இருக்கிறது தெரியும். அவ்விடம் மெட்ரிகுலேஷன் வகுப்பு இருக்கிற ஸ்கூல்கள் பல இருப்பதால் என்னுடைய டெக்ஸ்டுகளை உபயோகிக்கும்படி தங்களுக்கு அனுகூலமானவர்களுக்கு தெரிவித்து தங்கள் மூலமாகவே என் காப்பிகளை வருவித்து செலவிடுவர்களாயின் மிகவும் உபகாரமாயிருக்கும். இரண்டாம் பாகம் நீதிமஞ்சரி திறவுகோலும் இருக்கிறது, பின்னர் தெரிவிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்று அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கல்வி புலம் சார்ந்த கடிதங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு விதமாக இருப்பதை இதனூடாக நாம் அறியலாம். பழந்தமிழ் நூல்கள் அச்சு வாகனம் ஏறும்போது நிகழ்ந்த உரையாடல்களை காணலாம். சீவக சிந்தாமணி முதலிய ஒரு சில நூல்கள் அச்சேறிய பின்பு மணிமேகலையை U.Ve.Sa பதிப்பிக்க தொடங்கியிருந்தார். அப்பொழுது அந்த நூல் குறித்து பரிதிமார் கலைஞர் தீதா கனகசுந்தரம் போன்றவர்கள் கேட்டறிந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மணிமேகலை புத்த சரிதம் மட்டும் அச்சிட வேண்டும் என்று முன்னரே கூறியிருந்தீர்கள், இப்போது முடிந்து வெளிவரும் பருவத்தில் இருக்கும் என்று எண்ணுகின்றேன் என்னும் ஒரு கடிதமும், மணிமேகலை பதிப்பை எதிர்பார்த்து கொண்டு கிறிஸ்துவ கல்லூரியில் இன்னும் மணிமேகலை பாடம் தொடங்காது இருப்பதாகவும் அடுத்த வாரம் முதல் தொடங்க இருத்தலின் நூலை சீக்கிரம் வெளியிட வேண்டும் என்று மற்றொரு கடிதத்தில் தன்னுடைய விருப்பத்தையும் தேவையையும் பரிதிமார் கலைஞர் எழுதியிருக்கிறார். ஒரு நூலை பதிப்பிக்கும் பிற நூலாசிரியர்கள் மூலபாடம், பாடல்கள், இலக்கணம் என பல ஐயங்களை கேட்டுக்கூட U.Ve.Sa-வுக்கு கடிதம் எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டுக்கு பரிதிமார் கலைஞரின் கடிதத்தை நோக்குவோம். அவர் தான் பதிப்பிக்க இருந்த கலிங்கத்துப்பரணி நூலில் தனக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்களை தீர்த்து வைக்குமாறு U.Ve.Sa-விற்கு 12/9/1898 மடல் ஒன்றை விடுத்திருக்கிறார். U.Ve.Sa தான் பதிப்பித்த சிலப்பதிகாரம் அடியார்க்கு நல்லார் உரை பதிப்பில் மோடி முன்றலையை மண்ணினாரை என்று தொடங்கும் இரு பாடல்களை கலிங்கத்துப்பரணி பாடல்கள் என அடிக்குறிப்பில் தந்திருக்கிறார். ஆனால் அவை பரணியின் சுவடிகளில் இல்லாததை கண்ட பரிதிமார் கலைஞர் இவ்வாறு எழுதுகிறார். அந்த இரண்டு பாடல்களும் கலிங்கத்துப்பரணி பிரதிகளில் இல்லாததைக் கண்டு சிலப்பதிகாரம் 136-137 பக்கங்களில் அடியில் தாங்கள் குறித்தவாறு யான் ஆய்ந்த மட்டில் 9 கலிங்கத்துப்பரணி பிரதிகளிலும் அப்பாடல்கள் காணப்படவில்லை. ஒருவேளை தங்களிடத்தில் உள்ள கலிங்கத்துப்பரணி பிரதிகளில் இருக்கலாம் என்று ஐயுறுகிறேன். இதனை கருணை கூர்ந்து எனக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிவிப்பீர்கள் என நம்புகின்றேன். இதற்கு U.Ve.Sa என்ன பதில் எழுதினார் என்பதை அறியக்கூடவில்லை. கலிங்கத்துப்பரணியை பதிப்பித்த பரிமார் கலைஞர் தமது முன்னுரையில் எமக்கு கிடைத்த பிரதிகள் எல்லாவற்றிலும் இந்த இரண்டு பாடல்கள் கிடைக்கவில்லை என்பதை பதிவு செய்ததோடு கவி சக்கரவர்த்தி என இருப்பதால் அது ஒட்டக்கூத்தரை குறிப்பதாகலாம் என்னும் கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். உள்ளூர் தமிழறிஞர்கள் மட்டுமன்றி வெள்ளைக்காரர்களும் U.Ve.Sa-விடம் பதிப்பு தொடர்பாக ஐயங்களை கேட்டிருக்கின்றனர். இந்திய தொல்லியல் துறையின் தலைமை கல்வெட்டாய்வாளரும் எபிகிராபிகா இந்தியாவை பதிப்பித்தவருமான ஹூல்ஸ் துரை சிலாசனங்களில் அமைந்திருக்கும் அரசர்களின் புகழ் மாலைகள் எந்த பா வகையில் அமைந்திருக்கிறது என்பது குறித்து கேட்டெழுதுமாறு வெங்கையரை பணித்திருக்கிறார். பதிப்பாசிரியர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு இருப்பதை கூட இந்த கடிதங்களின் மூலம் அனுமானிக்கலாம். கலித்தொகையும் சிந்தாமணியும் ஏக காலத்தில் முடிவு பெற்றன.
இனி இலக்கண விளக்கமும் சிலப்பதிகாரமும் ஒருமிக்க முடிதல் வேண்டும். சிலப்பதிகார செலவு ஸ்ரீ குமாரசாமி முதலியாரிடம் நான் வாங்கி தருவேன் என்று ஒரு கடிதத்திலும், உலகிலே வஞ்சிக்காண்டம் முழுவதும் இன்னும் இருப்பதாயின் எப்படியும் தேடித்தருவேன், தாங்கள் மன ஊக்கத்தோடு முதல் இரண்டு காண்டத்தையும் நிறைவேற்றுக, வருகிற சித்திரை வைகாசிக்கு கோர்ட் சாத்தும்போது அதை குறித்து யானே நேரில் சென்று தேட எண்ணியிருக்கிறேன் என்று சீவை தாமோதரமில்லை இரண்டு கடிதங்களில் உவேசாவிற்கு மடல் எழுதியிருக்கிறார். இனி அந்தரங்க கடிதங்கள் குறித்து சிலவற்றை காணலாம். அந்தரங்கங்கள் என்று சொல்லும்பொழுது ஒருவர் மற்றொருவருக்கு ரகசியமாக எழுதக்கூடிய கடிதங்கள் என்றுதான் கொள்ள வேண்டும். உதாரணமாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மனைவி காவேரி ஆட்சிக்கு உவேசா எழுதியதும் உவேசாவுக்கு காவேரி ஆட்சி எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களையும் பார்க்க முடிகிறது. காவேரி ஆட்சி இவ்வாறு எழுதுகிறார்கள். அநேக நமஸ்காரம். அப்பவும் எனக்கு சிலவுக்கு முடையாயிருப்பதால் தாங்கள் தயவு செய்து ஏதாவது கொஞ்சம் பணம் அனுப்பினால் நலமாயிருக்கும். அதனால் என் பேரில் கிருபை செய்து பணம் அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அப்பா இருந்தது போல எப்படி நடந்ததோ அதுபோல் தாங்கள் நடத்த வேண்டியது என்று 1882 ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அப்பா இருந்தது போல என்று அவர் சொல்வது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை. அவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் படித்த உவேசாவையும் அவர்கள் உரிமையோடு உசாவி எழுதியிருக்கிறார்கள். அந்தரங்க கடிதங்கள் மட்டுமன்றி ஆங்காங்கே சில சமூக நிகழ்வுகளும் இந்த கடிதத்தில் தொட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. தாங்கள் அனுப்பிய கடிதம் வந்தது. அதனால் அவ்விடத்தில் காவிரி உடைப்பினால் உண்டாய உபத்திரவம் தெரிந்து அதிக வருத்தம் உண்டாகியது. இவ்விடத்தில் வருகிற பிரவாகம் முன்னையிலும் அதிகமாக இருக்கிறது. இதனால் திருவானைக்கா முதலிய இடங்களில் உள்ளவர்கள் ராத்திரி நித்திரை இல்லாமல் இருக்கிறார்கள். திருவானைக்காவுக்கு மேற்கு 4 மைல் தூரத்தில் உள்ள மேலூர் என்பதில் உடைப்பு எடுத்தால் திருவானைக்காவில் உள்ளவர்கள் வேறிடம் பார்க்க வேண்டுவதுதான். மற்றைய உடைப்பால் பிற இடங்களுக்கு அநேக நஷ்டங்கள் உண்டானாலும் திருவானைக்கா கொண்டையம்பேட்டைகளுக்கு உபத்திரவம் இல்லை. இனிமேலும் சிவகிருபையால் உடைப்பு இல்லாமல் நன்மை உண்டாக வேண்டும் என்று காவேரி உடைப்பை குறித்து ஒரு கடிதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உவேசாவினுடைய கடிதங்கள் என்று சொல்லும்பொழுது இவ்வளவுதான் என்று அளவிட்டுக்கொள்ள முடியாது. அக்காலத்திய மொழி நடை எவ்வாறு இருந்தது என்பதையும் கூட இதனூடாக நாம் பார்க்க முடியும். கடிதம் என்பது வெறும் தகவல் பரிமாற்ற சாதனம் என்பதையும் தாண்டி அந்த காலத்திய மொழி நடை அமைப்பு முறைகள் எப்படியாக இருந்தன என்பதையெல்லாம் இவற்றினூடாக நாம் சொல்ல முடியும். இவற்றை சொல் மாற்றம், வழக்கொழிந்த சொற்கள், சொல் கலப்பு, வாக்கிய அமைப்பு, விழிப்பு முறை என பல நிலைகளில் அவதானிக்கலாம். சில உதாரணங்களை பார்ப்போமா? கேள்விப்பட்ட என்பது கேள்விப்பட்ட எனவும், தொகை துகை எனவும், வாழ்த்து துதி எனவும், ஒரு பொருளை வாங்குவதற்காக அதாவது பை என்று சொல்வோமே அதை எடுக்க எனவும் சொற்கள் மாற்றங்கள் பெற்றிருக்கின்றன. வியாகுலம், காலஹரணம், ஆவசியகம், வியாஜம் முதலிய சொற்கள் இன்று புழக்கத்திலேயே இல்லை. நாட் பெய்டு என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை நட்டு பெய்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல டெலிகிராப், அக்கவுண்ட் சேனல் ஆஃபீஸு, பில் என்று சொல்லக்கூடிய பற்றுச்சீட்டை வில் என்று எழுதியிருப்பது இவற்றையெல்லாம் நாம் பார்க்க முடியும். இந்த ஆங்கில சொற்கள் அப்படியே இந்த கடிதங்களில் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதே போல எழுவாயை முன்பின்னாக மாற்றி வாக்கியத்தை அமைக்கக்கூடிய முறையை இன்று நாம் பல இடங்களில் கேட்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் இவற்றை அந்த கடிதங்களில் அன்றைய காலகட்டத்திலேயே நாம் பார்க்க முடிகிறது. வரைந்தனுப்ப வேண்டும் அவ்விஷயத்தின் சேமத்தை, கருணையால் வரவிடுத்த மணிமேகலையும் கடிதமும் பெற்றேன் இன்று என்றவாறாக தொழூர் வேலாயுத முதலியார் சில இடங்களில் எழுதியிருக்கிறார். கடித விழிப்பு முறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் இப்படி எழுதியிருக்கிறார்கள், மகாராஜராஜஸ்ரீ கல்வி கேள்விகளில் அன்போராகிய சாமிநாத ஐயர் அவர்களுக்கு இஷ்டன் சந்திரசேகரன் அநேக வந்தனம் என்று ஒரு கடிதம் தொடங்குகிறது. சாமி அவர்கள் உபய சரணார வந்தங்களுக்கு அடியேன் அருணாச்சலம் மனோ வாக்கு காயங்களில் நினைத்தும் துதித்தும் வணங்கியும் வரையும் விண்ணப்பம் என்று மற்றொரு கடிதம் எழுதியிருக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது கடிதத்தினுடைய மொழி நடைகளையும் அக்காலத்திய வார்த்தைகளையும் நாம் பறக்க காண முடிகிறது. உவே சாமிநாதையரின் நெடிய நிறைவாழ்வு நிகழ்த்தி காட்டிய புலமை சாதனைகள் பெற்ற அங்கீகாரங்கள் முதலியவைகளுக்கு இந்த கடிதங்கள் நேரடியான தொடர்பும் சாட்சியும். உவேசாவின் கடிதங்கள். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்களின் பிறந்தநாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ப. சரவணன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேயர்களே, எமது நிகழ்ச்சிகளை உங்கள் கைபேசியில் உள்ள கூகுள் ஸ்டோரில் இருந்து நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலியை தரவிறக்கம் செய்து நேரலையில் கேட்கலாம்.